டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். தமிழ் எக்ஸாம் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு. ஒரு 5 to 6 days கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் மேக்ஸ் ரிவைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா மேக்ஸ் எக்ஸாம் அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் போர்ஷன்ஸை முடிக்கிறதுக்கு. இன்னைக்கு சாட்டர்டே பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் செஷன் எக்ஸசைஸ் நம்பர் 3.8 ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. ஸ்கொயர் ரூட்ல நான் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சம்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 sum கொடுத்துருக்கேன், தேர்ட்ல பார்த்தா 2 sum, டோட்டலா ஒரு 5 sum தான் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ரூட் மாடல்ல எக்ஸாம்பிள் இருந்து 1 sum கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8.3 ப்ராபபிலிட்டி எடுத்துங்க. ப்ராபபிலிட்டியில 1 to 10 கண்டினியூஸா இருக்கிற 10 sums ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல இதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீங்க கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் சோஷியல் எல்லாம் படிச்சுட்டு இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 hours மேக்ஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்குள்ள நீங்க ஃபோர்நூன் செஷன்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.8 8.3 நான் கொடுத்துருக்க சம்சம் முடிச்சிருங்க. காலைல 1 மணிக்கு முன்னாடியே சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் சம்சம் கூட போட்டு பாருங்க. முடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.